ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று அன்னையர் தினம். அதனால் எம்மை இன்றெடுத்த அன்னைக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். அனைத்து அன்னையர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். இளம் தாய்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அம்மாக்களுக்கு அன்பையும் நன்றியையும் தெரிவித்து இந்த அற்புதமான தினத்தில் அம்மா உனக்கு பல கோடி நமஸ்காரம் என்று அன்னையின் உயர்வை எடுத்துரைத்து நம் கண்களை குளமாக்கும் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதால் இயற்றிய ஸ்ரீ மாத்ருகா பஞ்சகம் பார்க்கலாம். இன்று மட்டும் தான் நாம் அன்னையை நினைவு கூறுகிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை. தினந்தோறும் நாம் அம்மா அம்மா என்று எத்தனையோ முறை அழைக்கிறோம், அழைக்கப்படுகிறோம், நினைக்கிறோம், நினைக்கப்படுகிறோம். வருடம் முழுவதும் பிறந்த நாளை கொண்டாடுகிறோமா என்ன? ஒரே ஒரு நாள் தானே கொண்டாடுகிறோம். அது போலதான் அன்னையர் தினமும். பந்தங்களில் மிக உயர்ந்தது தாய் எனும் பந்தம். அதனை எவராலும் உதர இயலாது. இதற்கு விதிவிலக்கு என்பதே கிடையாது. உலகப்பற்றை துறந்த பரமேஸ்வரனின் ஸ்வரூபமான ஆதிசங்கரரையும் அது விட்டு வைக்கவில்லை. தன் தாயின் தகனத்தை முடித்த மகான் அப்பொழுதுதான் தன் தாய்க்கு அவர்களின் மரண தருவாயில் தான் ஆற்ற வேண்டிய கடமைகளில் ஒன்றை கூட செய்யவில்லையே என்பதை உணர்கிறார். அந்த வேதனையின் வடிகாலாக கங்கையென பிரவாகிக்கிறது மாத்ருகா பஞ்சகம் எனும் இந்த ஐந்து ஸ்லோகங்கள். இவற்றால் தான் செய்ய தவறிய செயல்களை சுட்டிக்காட்டி தாயிடம் மன்னிப்பை கோருகிறார். இந்த ஸ்லோகங்களால் ஓர் தாய் தன் கர்ப்ப காலத்திலும் பிரசவிக்கும் தருணத்திலும் அதற்கு பின்பு குழந்தையை ஆளாக்கும் நேரத்திலும் ஏற்கும் துன்பங்களை அழகாக விளக்கி அவற்றிற்கு தான் பிரதி உபகாரமாக எதுவுமே செய்யவில்லை என்று கூறி அதனை மன்னித்து தன்னை ரட்சிக்குமாறு வேண்டுகிறார். அவரின் பாதங்களை சரணடைகிறார். இந்நாளில் நாம் அனைவரும் தாயை இறுதி வரை காப்போம் என்ற உறுதிமொழியை ஏற்போம். இதில் அம்மா உனக்கு பல கோடி நமஸ்காரம் என்று சொல்கிறார். ஆதிசங்கரருக்கு இளம் வயதிலேயே துறவு மனப்பான்மை ஓங்கியிருந்தது. தாய் ஆரியாம்பாளிடம் துறவுக்கு அனுமதியை கேட்டார். தன் ஒரே மகன் துறவியாவதை காண சகிக்க முடியாத அந்த தாய் மறுத்துவிட்டார். இளம் வயதிலேயே விதவையான அந்த தாய்க்கு அந்த உத்தமமான மகனை விட பெரிய உறவோ சொத்தோ இருக்கவில்லை. தாயின் அனுமதி இல்லாமல் துறவியாக ஆதிசங்கரருக்கு சம்மதமில்லை. ஒருமுறை பூர்ணா நதியில் குளிப்பதற்காக தாயுடன் சென்றிருந்த ஆதிசங்கரின் காலை ஒரு முதலை பற்றி கொண்டது. ஆதிசங்கரர் உரத்த குரலில் தாயிடம் சொன்னார், அம்மா என் காலை ஒரு முதலை பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறது. நான் சன்னியாசியாக நீ அனுமதி தந்தாயானால் அது என்னை விட்டுவிடும் அம்மா அப்படின்னு சொல்றார். அந்த இக்கட்டான நிலைக்கு ஆளான ஆரியாம்பாள் வேறு வழி இல்லாமல் மகன் துறவியாவதற்கு ஒத்துக்கொண்டார். ஆதிசங்கரர் தகுந்த மந்திரங்களையெல்லாம் சொல்லி அந்த நதியிலேயே துறவரம் மேற்கொண்டார். முதலையும் அவர் காலை விட்டுவிட்டது. அந்த முதலை பிரம்மாவின் சாபம் பெற்ற ஒரு கந்தர்வன் என்றும் ஆதிசங்கரின் கால் பட்டதும் அவன் சாப விமோச்சனம் பெற்றான் என்றும் சொல்லப்படுறது. கரையேறிய ஆதிசங்கரர் தன் வீடு புகவில்லை. வீடு வந்த பின்னும் வாசலிலேயே நின்று பிக்ஷாம் தேகி என்று மகன் நின்றபோதுதான் ஆரியாம்பாளுக்கு உண்மை முழுமையாக உரைத்திருக்க வேண்டுமோ? முன்பே ஒரு முறை மகன் துறவியானது போல் கனவு கண்டு அந்த கனவுக்கே துடித்து போன அந்த தாயின் நிலை அப்போது எப்படி இருந்திருக்கும் என்பதை சொல்ல வேண்டியதில்லை. எல்லையில்லாத சோகத்தில் மூழ்கினாள் ஆரியாம்பாள். மகன் இருந்தும் இல்லாதது போல் வாழ வேண்டி வரும் நிலை. ஈமக்ரியை கூட மகன் இல்லாமல் போகும் அவலத்தை எண்ணி மிகவும் வருந்தினார். உறவுகளை துறக்கும் போது உறவுகளுடன் கூடிய அனைத்தையும் பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தால் துறவிகள் பெற்றவர்களுக்கு ஈமக்ரியைகள் கூட செய்யக்கூடாது என்று சாஸ்திரம் கூறுகிறது. ஆனால் தாயின் சோகத்தால் நெகிழ்ந்த ஆதிசங்கரர் அந்த விதியை மீறி தன் தாய்க்கு வாக்களிக்கிறார். உன் என்ன வாக்களிக்கிறார்? உன் அந்திம காலத்தில் உன் ஈமக்ரியைகளை செய்ய நான் கண்டிப்பாக வருவேன் அம்மா அப்படின்னு சொல்றார். ஆண்டுகள் பல கழிந்தது. பின் ஆரியாம்பாள் மரணப்படுக்கையில் கிடந்தாள். அந்த நேரத்தில் தன் ஞான திருஷ்டியால் அதை அறிந்த ஆதிசங்கரர் உடனடியாக தாயிடம் ஓடி வந்தார். ஒரு துறவியான பின் தாய்க்கு ஈமக்ரியை செய்வதா என்ற சாஸ்திரம் படித்த உறவினர்கள் குமுறினார்கள். சிதைக்கு தீமூட்ட நெருப்பை கூட தர மறுத்தார்கள். தன் சக்தியாலேயே தாயின் சிதைக்கு ஆதிசங்கரர் தீமூட்டினார். அரும்பெரும் தத்துவங்களையும் உபநிட சாரங்களையும் உலகத்திற்கு தந்த ஆதிசங்கரர் தாயின் அந்திம காலத்தில் மடியில் கிடத்திக் கொண்டு பாடிய மாத்ரு பஞ்சகம் மிகவும் நெகிழ்ச்சியான ஒன்று. நம் கண்களையே குளமாக்கக்கூடியது. அறிவால், ஞானத்தால், பக்தியால் எத்தனையோ பொக்கிஷங்களை தந்த ஆதிசங்கரர் உணர்ச்சி பூர்வமாக எழுதியது இந்த ஐந்து ஸ்லோகங்களை மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்படுறது. ஒரு ஜகத்குரு ஒரு மகனாக அன்னையின் பாசத்தையும் தியாகத்தையும் எண்ணி பாடிய மாத்ரு பஞ்சகத்தை நாம் இந்த அன்னையர் தினத்தில் பார்க்கலாம்.
மாத்ரு பஞ்சகம். ஆஸ்தம் தாவதியம் பிரசூதி சமயே துர்வார சூலவ்யதா நைருச்சியம் தனு சோஷணம் மலமயி ஷய்யாச்ச சம்வத்சரி ஏகஸ்யாபின கர்ப்பபார பரண க்லேஷஸ்ய யஸ்யாக்ஷமஹ தாதும் நிஷ்க்ருதி முன்னதோபி தனயஸ்தஸ்யை ஜனன்யை நமஹ குருகுலமுபஸ்ருத்ய ஸ்வப்ன காலே து த்ருஷ்ட்வா யதி சமுசித வேஷம் ப்ராருதோ மாம் த்வமுச்சைஹி குருகுலமத சர்வம் ப்ராருதத்தே சமக்ஷம் சபதி சரணயோஸ்தே மாதரஸ்து பிரணாமக நதத்தம் மாதஸ்தே மரண சமயே தோயமபிவா ஸ்வதாவானோ தத்தா மரண திவசே ஸ்ராத விதினா நஜப்த்வா மாதஸ்தே மரண சமயே தாரகமனுகோ அகாலே சம்ப்ராப்தே மயி குருதயாம் மாதுரதுலாம் முக்தாமணித்வம் நயனம் மமேதி ராஜேதி ஜீவேதி சிரசுதத்வம் இத்யுக்தவத்யாஸ்தவ வாசி மாதக ததாம்யகம் தண்டுலமேவ சுஷ்கம் அம்பேதி தாதேதி சிவேதி தஸ்மின் பிரசூதி காலே யதவோச்ச உச்சைஹி கிருஷ்ணேதி கோவிந்த ஹரே முகுந்த இதி ஜனன்யை அகோ ரச்சிதோயமஞ்சலிஹி ஸ்ரீ மாத்ருகா பஞ்சகம் சம்பூர்ணம். இந்த மாத்ருகா பஞ்சகத்தை தமிழில் பார்க்கலாம். அன்னையே, என்னை ஈன்றெடுத்த பொழுது பட்ட வலி என்னென்பேன்? பற்களை கடித்து பிரசவ வழியில் துடித்து பெற்றெடுத்தாய். மலங்களினால் வருடம் பல துர்நாற்றம் அடைய செய்தேன். பாவி நான். கருவில் இருந்த போது ஊனினை உருக்கி உடலினை வருத்தி உதிரத்தால் உணவு தந்து உயிர் கொடுத்தாய் நீ. உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? பேரும் புகழும் பொன்னும் பொருளும் தந்து போற்றினார் போதாது அம்மா. பள்ளியில் பரதேசி கோலத்தில் பார்த்தவுடன் கனவிலும் நினைவிலும் பயந்து என்னை தழுவி குழந்தைகளுடன் நீயும் ஒரு குழந்தையாய் கேவி கேவி அழுதாய். யாவரும் சேர்ந்து அழுதனரே. பாதார விந்தங்களில் பணிந்து உன்னை போற்றுவேன். பின் என்ன செய்வேன் அன்னையே? என்னை பிரசவித்து பட்ட வழியில் கூவிய நாமங்கள் எல்லாம் என் காதில் இன்னும் ஒழிக்கின்றன அம்மா. அம்மா, அப்பா, ஐயனே, என்னை ஈன்ற ஈசனே, சிவகாமி நேசனே, கிருஷ்ணா, கோவிந்தா, முகுந்தா, முரகரி, ஆதிமூலமே, அச்சுதா என்று தெய்வங்களையெல்லாம் உன் துணைக்கு அழைத்தாய். நன்றி சொல்ல என்னால் நமஸ்கரிக்க மட்டும்தான் முடியும் அம்மா. தாயே, நான் என்ன செய்வேன்? உன் மரண கால தாகத்தை என்னால் தணிக்க முடியவில்லை. உன் இறுதி யாத்திரையில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. கர்ண மந்திரத்தை கூட உன் செவியில் சொல்ல முடியவில்லை அம்மா. கருணையால் இந்த தவறுகளை மன்னிப்பாய். காலம் கடந்து உன் காலடியில் நிற்கிறேன் அம்மா. முத்தே, மணியே, மறுக்கொழுந்தே, மாணிக்கமே, மரகதமே, என் கண்மணி ஒளியே, என் ராஜாவே, கண்ணுரங்கு, வாழ்க பல ஆண்டு என்று தாளாட்டு பாடினாயே என் பத்மராகமே. என்னால் இன்று ஒரு பிடி பச்சரிசிதான் உன் மூடிய வாயில் இட முடிந்தது. தாயே, நான் என்ன செய்வேன்? இதுதான் தாயின் அருமை பெருமைகளை வெளிப்படுத்திய மாத்ருகா பஞ்சகத்தோட தமிழ் வடிவம். தாய்மையை போற்றும் இந்த அன்னையர் தினத்தில் அனைவரும் தாயை இறுதி வரை காப்போம் என்ற உறுதிமொழியை ஏற்று இந்த மாத்ருகா பஞ்சகத்தை ஒருமுறை கேட்போம். அன்னையின் ஆசியோடு மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். நமஸ்காரம்.